வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாசி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்ங்க. நம்ம என்ன தேங்காய் எண்ணெயை பற்றி பார்த்துருக்கோம், அப்புறம் இளநீரை பற்றி பார்த்துருக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் தண்ணியை பற்றி பார்க்கலாங்க. தேங்காய் தண்ணி அவ்வளோ ரொம்ப மகத்துவமானதாங்க. என்னெல்லாம் அதில் பெனிஃபிட் இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ காலையில் ஒரு கப்பு தேங்காய் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. நரம்பு மண்டலம்லாம் தூண்டப்படுதாங்க தேங்காய் தண்ணி குடிக்கிறதுனால. நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு, இப்போ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொற்றெல்லாம் அந்த தொற்று கிருமியெல்லாம் அந்த தேங்காய் தண்ணி வந்து வெளியேற்றிருமாங்க. அதே சமயம் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் இந்த தேங்காய் தண்ணியை எடுத்துக்கிடலாங்க. இப்போ தைராய்டு நோய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரப்பி வந்து சரியாக சுரக்கலைன்றதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களும் டெய்லி ஒரு கப்பு தேங்காய் தண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த தைராய்டு சுரப்பி தூண்டப்பட்டு உங்களுக்கு தைராய்டு நோயும் சரியாக போயிடுமா. அதே சமயம் உங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும், சிலவங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் மாதிரி தெரியும், உடம்பு ரொம்ப சூடாக இருக்கா மாதிரி நீங்கள் உணர்வீங்க. சிலருக்கு அந்த சூட்டின் காரணமாக வயிற்று வலிக்கும், அதுவும் இல்லாமல் சிலருக்கு வந்து சூடு அதிகமாகிடுச்சுன்னா முடி கொட்டும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதே சமயம் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த வாட்டர் பாஸ்டிங்கன்னு சொல்கிறாங்க, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும், விரத மாதிரி இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இங்கே தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் உங்களுக்கு கரைச்சி வெளியேற்றிடுதுங்க. இப்போ வந்து உடல் எடையை குறைக்கணுன்றவங்களும் இந்த தேங்காய் தண்ணியை எடுத்துக்கலாங்க. இது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பசிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க, அதுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து கர்ப்பிணி பெண்களும் இந்த தேங்காய் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க, அவங்களும் சாப்பிட்லாம். இப்போ நைட்டு வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க சிலர் வந்து, எடுத்துகிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் வந்து தலை வலிக்குது அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜென்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த நச்சு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தலை வலிக்குதுங்க, அவங்க வந்து காலையில் இளநீர்லாம் குடிக்கிறதுக்கு பதில் தேங்காய் தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆல்கஹாலுடைய நச்சு வந்து யூரின் மூலமாக வெளியேற்றப்பட்டுருங்க, அப்போ உங்களுக்கு அந்த தலைவலியும் சரியாக போயிடுங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அல்சராக இருக்குது என்ன சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. அவங்க வந்து தேங்காய் தண்ணீர் எடுத்துக்கலாங்க, தேங்காய் தண்ணியும் எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து அந்த அல்சர் இருக்கிறவங்க வந்து தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துக்கலாங்க. அது வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்துக்கணும், அதில் வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ போட்டு சாப்பிட்லாங்க. எப்படினாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்து தேங்காய் கண்டிப்பாக வாங்குவீங்க. அந்த தண்ணியை வந்து தயவு செய்து ஒரு பாத்திரத்தில் குடிச்சிட்டு கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய 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 நம்ம உடல் மாற்றங்கள் நிறைய நடக்குங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அதே சமயம் ஒரே நாள் குடிச்சிட்டு பார்த்தா அது வேலைக்கு ஆகாதுப்பா, ஒரு தொடர்ந்து கொஞ்சம் குடிக்கணும். குடித்தாதான் உங்களுக்கு வந்து அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறிடும், அப்போ உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும்ப்பா. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.